Hi friends, welcome to my channel. In this video, I am going to do a beef tutorial. In this video, we will do one roll. Now, we will do beef search. We will do one by one. We will do one by one. We will do one video. We will do one roll, one roll, two roll. அப்படின எல்லா சைஸ்லயே நம்ம போடலாம் இப்ப போட்டுக்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு கிளாஸ் வேர் யூஸ் பண்ணி 1 ரோல் மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு ஆனா எனக்கு ஹேண்டில் போடுறதுக்கு வயர் இல்ல நீங்க இந்த மாடல் கூட போடுறதுக்கு நார்மல் வயர் எடுத்தீங்கன்னா ஒரே கலர்ல ரெண்டு பண்டல் எடுத்துட்டு நீங்க போட ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு உள் வயரோ இதே கலர்ல கொடுத்து போடுறதுக்கு கரெக்ட்டா 1 ரோல் தேவைப்படும் இந்த கூடியோட ஃபைனல் மெஷர்மென்ட் பார்க்கலாம் நான் வந்து இதுக்கு 22 வயர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் Base order, நீளம் பாத்தீங்கன்னா 9 inches வருது இந்த கூடிக்கு நான் வந்து 10 லைன் பேஸ் போட்டுர்க்கேன் பேஸ் ஓட அகலம் பாத்தீங்கன்னா 4 inches வருது சென்டிமீட்டர்ல பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இந்த கூடிக்கு பாத்தீங்கன்னா நான் பேஸ்ல வந்து 4 லைன் வந்து ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி போட்டுர்க்கேன் அப்புறம் ஹைட்ல வந்து 11 லைன் பீட்ஸ் வச்சு போட்டுர்க்கேன் அப்புறம் 5 லைன் வந்து போட்டு ஒரு நாட் மடங்கி போற மாதிரி சொருகி இருக்கேன் இந்த கூடியோட உயரம் பாத்தீங்கன்னா 8 inches வருது சென்டிமீட்டர்ல 20 சென்டிமீட்டர் இது பாத்தீங்கன்னா நம்ம லஞ்ச் பாஸ்கெட்ட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதுல என்னோட டிபன் பாக்ஸ் அப்புறம் வந்து 1 லிட்டர் பாட்டில் வச்சிருக்கேன் இந்த கூடியோட பெரிய சைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்றேன் நிறைய பேர் கேட்டிட்டு இருக்குது ரெண்டு ரோல்ல மூணு ரோல்ல கேக்குறாங்க Now, one by one, videos on the upload pandra. Vanga in the Koodai Very Easy Method pakla. In the beads Koodai, Navanda, violet color wire at the can. Namavanda, one roll lana in the Koodai podaporo. Mother wire every cut pandra the lende nakamkina. Namluku, Mary wire cut each panga. The mother remove panilla. புல் பக்கமா இருந்து நம்ம வயர் எடுக்கலாம் இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து 6 ரடியில 22 வயர் எடுக்க போறேன் நான் ஒரு ரெடி ஸ்கேல் எடுத்துர்க்கேன் வுடன் ஸ்கேல் தான் எடுத்துர்க்கேன் সিলவர் ஸ்கேல் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேல்ல விட கொஞ்சம் பெருசா இருக்கும் அதுல நீங்க 6 ரடி எடுத்தாலே உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் நான் இந்த லாஸ்ட்ல இருந்து இங்க மெஷர் பண்ற 1 2 3 4 5 6 6 வர வரைக்கும் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் 4 அடியில ஒரு வயர் கட் பண்ணிருக்கேன் இதையே மெஷர் பண்ணி நம்ம வந்து இனிமே வெட்ட போற 21 வயரியும் நம்ம வெட்டிக்கலாம் இந்த எண்ட்ல இருந்து நம்ம இப்படி மெஷர் பண்ணி Loose avum vidama, tight avum pidikama, correctana alavu measure panni, cut pannikitte vaanga. Na oru wire cut pannirken. Idhe method la, ipo nammalku rendu wire irukliya, innu totala 20 wire cut pannona nammalku 22 wire vandrum. Na ella wire cut panni equal a madichu kondu vandra, base eppadi porudhu na kaamikiren. நான் இதல 22 வயரியும் கட் பண்ணி ஈக்குவலா மடிச்சு கொண்டு வந்துட்டேன் இப்ப பேஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம் நான் கட் பண்ண ஒரு வயர் எடுத்துக்கேன் இப்ப ரன்னிங் வயர் வந்து ஒரு 1/2 அடி கம்மியா எடுத்துக்கலாம் நம்ம இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 10 லைன் பேஸ் போட போறோம் நம்ம இது வந்து 1 ரோல்ல போட்டாலோ நம்ம அகலமா போட்டாதான் நம்ம லஞ்ச் பாஸ்கெட் அது மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும் ஏனா வந்து ரொம்ப வந்து அகலம் கம்மியா போட்டோம்னா நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்காது நான் 10 லைன் போட போறேன் நம்ம வந்து 1/2 அடி கம்மியா மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை மடிச்சுக்கலாம் இது ரோலோட இருக்குது மேல் பக்கம் இருக்குது ரோலோட இருக்குது அடியில இருக்குது நம்ம கம்மியா மெஷர் பண்ணது இப்போ
நான் கட் பண்ண ஒயரில் மேலே வச்சு ஒரு நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். இப்படி போடும்போது நம்ம கம்மியாக மெஷர் பண்ணோம் இல்லையா, அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்துடும். இது ரன்னிங் ஒயர். நான் நார்மல் பேஸ் போட்டு ஹைட்டில் கிராஸ் கட் போடுவேன் இல்லையா, அதே மெத்தடில் மேலே வந்து ஒரு இன்ச் அதிகமாக விட போகிறோம். நான் எதுக்காக அதுமாரி விடுறேன்னா, நம்ம ஈக்குவலாக போட்டோம்னா நம்ம இந்த ரெண்டு ஒயரும் ஈக்குவலாக இருக்கா நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி நார்மல் பேஸ் அப்புறம் வந்து இந்த பீட்ஸ் கூடலாம் நம்ம வந்து ரெட்டப்படையில் தான் நம்ம முடிப்போம். 8, 10, 12 அந்த மாதிரி தான் நம்ம முடிப்போம். நம்ம மேல் பக்கம் இருக்கிற ஒயரில் ஒரு நாட் அதிகமாக போடணும், அப்போ தான் நம்மளுக்கு ஈக்குவலாக வரும். அதனால் ஒரு இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஈக்குவலாக மடித்து வச்ச ஒயரில் இன்னொரு ரெண்டாவது ஒயர் எடுத்து நான் ரன்னிங் ஒயரில் நாட் போட்டுக்கிட்டே வரேன். இப்போ இதே மெத்தடில் 22 ஒயரையும் நம்ம வந்து நாட் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி விடணும். நம்ம சைடில் வந்து அளந்து விட்டோம் இல்லையா, அதே மாதிரி அளவு வந்து எவ்வளோ மெஷர் பண்ணி விட்டோமோ அதே மெஷர் பண்ணி அளந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம போட ஸ்டார்ட் பண்ணணும். இது மாதிரி தான் நம்ம 10 லைனும் இந்த கூடைக்கு போடணும். இப்போ நான் 3வது நாட் போடுறேன். நான் 4வது நாட்டு போட்டுட்டேன். போட்டுட்டு மேல் பகுதியில் இருக்கிற ஒயர் வந்து ஒரு இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டே வரேன். மீதி இருக்கிற இன்னும் 18 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நான் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் எப்படி போடணும்னு நான் காமிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் லைனில் எல்லா ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். நம்ம சைடில் 6 அடி கம்மியாக விட்டோம் இல்லையா, அந்த அளவு அளந்து இது ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இந்த லைன் தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைன். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஒரு இன்ச் அதிகமாக விட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு இன்ச்சில் இன்னும் ஒரு நாட் போட்டோம்னா நம்மளுக்கு இது சென்டர் நாட்டாக கிடைச்சிரும். சைடில் விட்டளவே ஒயர் விட்டுட்டு இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிட்டே வரலாம். இந்த லைன் இப்படி ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு காமிக்கிறேன். நான் செகண்ட் லைன் போட்டுட்டேன். நம்ம சைடில் ஃபஸ்ட் லைனுக்கு விட்டாலவே அளந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு லைன் சேர்ந்த மாதிரி இருக்கிற சென்டர் லைன் நம்ம போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த சென்டர் லைனுக்கு மேலே 4 லைன், கீழே 4 லைன், அப்படி போடும்போது நம்மளுக்கு 10 லைன் பேஸ் கிடைச்சிரும். நான் ஃபஸ்ட்டு மேலே போட ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம சைடில் விட்டுருக்கோம் இல்லையா, அதே அளவு அளந்துக்கலாம். அளந்து ரெண்டு நாட் போட்டுட்டு
நம்ம வந்து இந்த சென்டர் நாட்டை வந்து அடையாளப்படுத்தி வச்சுக்கணும். இந்த ரெண்டு ஒயரையும் வந்து சேர்த்தப்பில் வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை முடித்து சைடில் இருக்கிற ஒயர் வந்து அளந்து கட் பண்ணிடணும். அடுத்தது ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, நாலு லைன் மேலே போட்டுட்டு இந்த பக்கம் அப்படி திருப்பிக்கலாம். திருப்பி இங்கே வந்து இந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே வரும். அப்போது நம்மளுக்கு இன்னொரு நாலு லைன் போட்டோன்னா நம்மளுக்கு பேஸ் கம்ப்ளீட் ஆகிடும். நான் வந்து இதே மெத்தடில் பேஸ் போட்டுட்டு ஹைட்டில் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி போடணும்னு நான் காமிக்கிறேன். நான் இந்த சென்டர் நாட் வரைக்கும் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் இல்லையா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் நாலு நாட், கீழ்ப்பகுதியில் நாலு நாட், டோட்டலாக 10 லைன்ஸ் வந்து நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இந்த குடிக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஒயர் குடைக்கெலாம் வந்து ரன்னிங் ஒயர் குடைக்கு லேடர் நாட் போட்டு போடுவோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் இதில் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு நாலு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இது எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து நிறைய கூடையில் வந்து கார்னர் திருப்பி காமிச்சிருக்கேன், லேடர் நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த கூடையில் உங்களுக்கு கார்னர் திருப்பி காமிச்சிட்டு நான் நாலு லைன் போட்டு கொண்டு வந்துடுறேன். நான் கார்னர் காமிக்கிறதுக்காக நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம வந்து உள்ளே சொருகிறதுக்காக கொஞ்சமாக ஒயர் விட்டுக்கலாம். விட்டுட்டு ரன்னிங் ஒயர் வச்சு வரிசையாக நாட் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ இது போட்டுட்ருக்கிறது நீளத்தில் 22 ஒயர் வெட்டி போட்டோம் இல்லையா, அது ஒரு சைடில் வந்து நான் லாஸ்ட் எண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயர் முடியும் போது நம்மளுக்கு வந்து 10 லைன் அகலம் போட்டோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் ரன்னிங் ஒயர் வச்சு போடும்போது நம்மளுக்கு கார்னர் திரும்பிடும். இங்கே நான் நாட் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகலத்தில் ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போடும்போது நம்மளுக்கு கார்னர் திரும்பிடும். இதுதான் வந்து நார்மல் நாட் போட்டு ரன்னிங் ஒயர் வச்சு போடுற எல்லா குடைக்கும் கார்னர் திருப்புகிற மெத்தட். இப்போ இந்த 10 நாட்லேயும் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போடும்போது நம்மளுக்கு இந்த அகலத்தில் ஒயர் வந்து சைட் வாலில் வந்துடும். இப்போ இங்கே அகலத்தில் இருக்கிற 10 ஒயர்லேயும் நான் நாட் போட்டுட்டேன். இப்போ வந்து செகண்ட் கார்னர் நம்ம திருப்ப போகிறோம். இந்த 22 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடும்போது நம்மளுக்கு செகண்ட் கார்னர் திரும்பிடும். இங்கே கார்னர் திருப்புற இடம் மட்டும் நம்மளுக்கு இங்கே முக்கோணம் மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தால் நம்ம கார்னர் திருப்பிட்டோம்னு அர்த்தம். இப்போ நான் ரெண்டு நாட் திருப்பி காமிச்சேன் இல்லையா,
அதே மெத்தடில் இங்கே போட்டுக்கிட்டே வந்து இங்கே மூணாவது கார்னர் திருப்பிக்கலாம். அப்புறம் இந்த அகலத்தில் இருக்கிற ஒயிலெல்லாம் போடும்போது இங்கே நாலாவது கார்னர் திரும்பிடும். அப்புறம் இங்கே போட்டுக்கிட்டே வந்து இங்கே லேடர் நாட் போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்காக விட்ட ஒயரை சொருகி விட்டுட்டு நம்ம லேடர் நாட் போடணும். எல்லாருக்குமே வந்து லேடர் நாட் போடுறது தெரிஞ்சு தான் வந்து இந்த மாதிரி கூடையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் பிகினர்ஸ்க்காக ஒரு தடவை இங்கே எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். நான் இந்த கூடையில் நாலு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டேன். இங்கே வந்து லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும்னா நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேருந்து நம்ம 22 நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கார்னர்லேருந்து ரெண்டு ரெண்டு ஒயரையும் கிராஸ் நாட் மாதிரி ஒரு ஒரு நாட் போடணும். இந்த எண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே வரிசையாக ரெண்டு ரெண்டு ஒயர் எடுத்து ஒரு ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கிட்டே வரலாம். இது மாதிரி கிடைக்கணும் உங்களுக்கு. இதே மாதிரி நான் சுற்றி போட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் இதில் பீட்ஸ் எப்படி கோக்குறதுன்னு காமிக்கிறேன். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, நான் எல்லா பக்கமும் வந்து கிராஸ் நாட் போட்டு கொண்டு வந்துட்டேன். நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் கோக்குற கூடைக்கு எல்லாமே வந்து ரெட்டப்படை எண்ணில் தான் வந்து நம்ம ஒயரும் கட் பண்ணணும். பேஸ் போடும்போதும் ரெட்டப்படையில் தான் போடணும். 8, 10, 12, 14 அப்படி போட்டால் தான் நம்மளுக்கு இப்போ ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போடுறோம் இல்லையா, அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். நம்ம ஒன்றில் முடித்தோன்னா சப்போஸ் இப்போ 9 நாட் போட்டிருந்தோன்னா ஒரு ஒயர் மட்டும் தனியாக இருக்கும், அதுக்கு போடுறதுக்கு கிராஸ் நாட் நம்மளுக்கு கிடைக்காது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் வச்சு தான் நான் போட போகிறேன். இது 100 கிராம் ஒரு பேக்கெட் வந்து 100 கிராம். நான் வந்து ஆம்லா பீட்ஸ்க்கு பதில் இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இப்படி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுக்கிறேன். இந்த பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தமாரி அன்ஃபினிஷ்டாக இருந்ததுன்னா அதை முதல்ல ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ தான் உங்களுக்கு கோக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த கிராஸ் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே வந்து ரைட் சைடில் போகிற ஒயரில் மட்டும் நான் பீட்ஸ் கோத்து வச்சுருக்கேன். அது எப்படி நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பக்கம் ரைட் சைட் போகிற ஒயரில் மட்டும் நம்ம பீட்ஸ் கோக்கணும். இது கிளாஸ் ஒயர் தான் நம்ம எடுத்திருக்கோம், ஆனால் பீட்ஸ் கோக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஓரத்தில் இப்படி கிளாஸை இப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிம் பண்ணி வச்சுருக்க இந்த பீட்ஸ் எடுத்து இப்படி கோத்துக்கணும். நான் வந்து ஒரு ஒரு லைனுக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரைட் சைடில் போகிற ஒயர்லேயும் 11 பீட்ஸ் கோக்க போகிறேன். நம்ம இப்போது பீட்ஸ் வச்சு 11 லைன் இதில் போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம கோத்துக்கணும். இது வந்து நார்மல் ஒயரில் தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், கிளாஸ் ஒயரில் ஈஸியாக தான் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா கிளாஸ் ஒயர் கொஞ்சம் மெலிசாக இருக்கும்னு, அதனால் கிளாஸ் ஒயரில் நம்மளுக்கு கோக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கோத்து வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் ஃபாஸ்ட்டாக போட முடியும். இப்போது ரைட் சைடில் நான் கோத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதில் ஒரு பீட்டை வந்து இப்படி தள்ளி விட்டுக்கலாம். இப்படி தள்ளிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு கிராஸில் ஒயர் வருது இல்லையா, அந்த ஒயரில் நம்ம நார்மல் நாட் போடணும். இப்போ அடுத்தது ரைட் சைடில் ஒயர் வச்சுருக்கோம், அதில் இருக்கிற பீட்ஸை இப்படி தள்ளிக்கலாம். தள்ளிட்டு லெஃப்ட் சைடில் போகிற ஒயரில் ஒரு நாட் போடணும். நம்மளுக்கு பீட்ஸ் வந்து இப்படி வரும். இப்போ மூணாவது அதே மாதிரி தான், நம்ம ஒரு பீட்ஸ் வந்து இப்படி தள்ளிக்கலாம். இந்த நாட்டுக்கு பக்கத்தில் தள்ளிட்டு நாட் போடணும். நம்ம பீட்ஸை வந்து நாட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு நாட் போட்டுட்டு அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்.
இதே மெத்தடில் தான் நம்ம சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். இப்படி நம்மளுக்கு வரும். உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன் போட்டு காமிக்கிறேன். நம்ம இது மாதிரி சுற்றி போட்டு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இங்கே தான் வந்து நிற்கும். நம்ம வந்து இந்த பீஸ் கோத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒன்று இப்படி தள்ளிக்கலாம். தள்ளிட்டு மறுபடியும் நாட் போடுங்க. நாட் போட்டுட்டு இப்போ அடுத்த ஒயரில் இருக்கிற பீட்ஸ் அப்படி தள்ளிக்கணும். மறுபடியும் நாட் போடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒயரில் இருக்கிற பீட்ஸை முன்னாடி தள்ளி வந்துட்டு கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடுங்க. இப்படி போடும்போது நம்மளுக்கு ரெண்டு லைன் வந்திருக்கு பாருங்க. இதே மெத்தடில் தான் நம்ம மூணாவது ஒயரில் இருக்கிற பீட்ஸை தள்ளிக்கிறேன். இப்போ கிராஸில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த பீட்ஸ் இப்படி தள்ளிக்கலாம். பீட்ஸை தள்ளி விட்டுட்டு அடுத்தது இந்த ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, அதில் நாட் போட்டுக்கிறோம். நம்மளுக்கு இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்தமாரி கிராஸ் வரும். அதே மாதிரி தான் நான் ஒரு சைடு இந்த பக்கம் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போ நாலு போட்டிருக்கேன் பாருங்க. இதே மாதிரி 11 பீட்ஸ் கோத்து நம்ம நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். நான் இந்த பீட்ஸ் கூடையில் கொஞ்சம் லைன் வந்து ஹைட் போட்டிருக்கேன். இது மாதிரி நான் வந்து ஒரே சைடில் தான் போட்டு வந்திருக்கேன். இது வந்து பீட்ஸ் பெருசாக இருந்தாலும் நல்லா அழகாக இருக்குது. நம்மளுக்கு சீக்கிரமாக இந்த மாதிரி கூடையெல்லாம் போடுறது எப்படின்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 11 லைன் சொல்லிட்டு, 11 லைன் நம்ம போடுறதுக்கு நம்ம ஒரு ஒயரில் வந்து 11 பீட்ஸ் கோத்துக்கணும். எப்பயுமே இந்தமாரி பீட்ஸ் கோக்கிறதுக்கு ஒயரில் வந்து கிராஸை அப்படி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் கோத்துட்டு அப்புறமா போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக கூடிய ஃபினிஷ் பண்ண முடியும். நம்மளுக்கு தேவையான பீட்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம ஒரு பக்கம்தான் இதில் வந்து பீட்ஸ் கோக்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் போகிற ஒயரில் மட்டும்தான் பீட்ஸ் கோத்துட்டு நம்ம போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து பீட்ஸ் கோத்துட்டேன். நான் இதே மாதிரி தான் எல்லா ஒயர்லேயும் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி பீட்ஸ் கோத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இங்கே ஏற்கனவே கிராஸ் நாட் போட்டு தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு பீட்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு பீட்ஸ் தள்ளிக்கணும். தள்ளிட்டு இப்போ நாட் போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பீட்ஸ் கோத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பீட்ஸ் அப்படி தள்ளிக்கணும். அடுத்தது ஒரு நாட் போடணும். இதே மாதிரி தான் நான் வந்து கிராஸ்லேயே தான் போட்டு வருவேன். அப்படி போடும்போது நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட வளர்ந்துடும். இப்படி ஒவ்வொரு பீட்ஸாக தள்ளி தள்ளி நாட் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி நம்ம 11 பீட்ஸ் வந்து இங்கே கோத்துருக்கோம். இதே மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். நான் சுற்றி பீட்ஸ் போடுற சைடு முடிச்சுட்டு நான் வந்து ஹைட்டில்
மறுபடியும் வந்து ரன்னிங் வேர் வச்சு போட போகிறேன். அது எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். நான் இந்த கூடைக்கு 11 லைன் வந்து பீட்ஸ் வச்சு போட்டுட்டேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்திருக்கும். நம்மளுக்கு பீட்ஸ் கூட போடும்போது ஒயர் கம்மியாக தான் செலவாகும், ஆனால் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து ஒயர் வச்சு வேறு கலர் பீட்ஸ் வச்சு போடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒயிட் வந்து ரொம்ப அழுக்காகுன்றதால நான் வந்து பீட்ஸ் கூட கூட வந்து ஒயிட் கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். கஸ்டமர் யாருனா கேட்டால் மட்டும்தான் நான் ஒயிட் கலர் எடுப்பேன். இந்த கலருக்கு இந்த ஒயிட் பீட் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதே வந்து நெல்லிக்காய் பீட்ஸ் போட்டு கூட நம்ம போடலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அந்த ஓவல் ஷேப் பீட் கிடைக்குது இல்லையா, அதுலேயும் நம்ம போடலாம். இது சிங்கிள் கலராகவும் போடலாம். நம்ம கிட்ட நிறைய பீட்ஸ் வந்துருந்ததுன்னா கலர் கலராகவும் போடலாம். நான் மல்டி கலர் கூடையில் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம 5 கலர் பீட்ஸ் இருந்ததுன்னா 5 லைன் வந்து 5 கலர் கோர்த்துட்டு மறுபடியும் அதே மாதிரி 5 லைன் ரிப்பீட் பண்ணி நம்ம போடலாம். அப்படி போட்டாலும் இந்த கூடை ரொம்ப அழகா வரும். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து கரெக்டா 11 லைன் எல்லாத்துலயும் போட்டிருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 3, 6, 9, 10, 11 அப்பதான் நம்மளுக்கு இந்த ஹைட் வந்து கரெக்டா வரும். 11 லைன் வந்து போட்டுட்டு இந்த நாட் இருக்கும்போது நம்ம வந்து இதுல ரன்னிங் வயர் வச்சு ஸ்டார்ட் பண்ண போறோம். சொருகிறதுக்காக கொஞ்சமா உயர் விட்டுலாம். இந்த பீட்ஸ் கோத்து நம்ம போடும்போது உயர் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். அது கரெக்டா இழுத்து வச்சு இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கரெக்டா போடுங்க. நம்ம இது மாதிரி ஹைட்டில் வந்து நார்மல் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு கூட வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். பீட்ஸில் ஒயர் கோக்கிறது கஷ்டம். இது மாதிரி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேண்டில்லாம் இந்த மாதிரி கோக்கும்போது நம்மளுக்கு பீட்ஸ் கூடையெல்லாம் ரொம்ப நாள் வரும். அப்படியே வரிசையா வந்து ரன்னிங் வயர் வச்சு கூட போடுற மாதிரியே போட்டுக்கிட்டே வரணும். இங்க பீட்ஸ் இருக்கு இல்லையா, அங்க மட்டும் கொஞ்சம் நல்லா நெருக்கி போடுங்க. இதே மாதிரி போட்டுகிட்டே வரலாம். ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு இங்கே வந்து இந்த ஒயர் உள்ள சொருகி விட்டுட்டு லேடர் நாட் போட்டு செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும். நான் இதே மெத்தடில் நம்ம கீழே வந்து 4 லைன் போட்டோம் இல்லையா, இங்கே ஹைட்டில் வந்து 5 லைன் போடலாம். ஒரு நாட் உள்ள மடங்கி போகிற மாதிரி தான் நம்ம இந்த கூடையில் சொருக போகிறோம். நான் எடுத்திருக்கிற ஒயர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன், அதனால எனக்கு வந்து இந்த மாடல் வந்து 1.5 கரெக்டாக ஃபினிஷ் ஆகிடும். நீங்கள் வந்து உங்ககிட்ட நார்மல் ஒயர் மட்டும்தான் இருக்கு, கிளாஸ் ஒயர் கிடைக்கலனா நீங்கள் கண்டிப்பாக 1.5 ரோல் ஆகும் இந்த கூடை போடுறதுக்கு. இதே அளவு நீங்கள் ஒயர் கட் பண்ணும்போது நீங்கள் நார்மல் ஒயர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 1.5 ரோல் ஆகும். நம்மளுக்கு ஹேண்டில்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு 1.5 ரோல் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி ரன்னிங் வயர் வச்சு சுற்றி போட்டுக்கிட்டே வரேன். இங்கே லேடர் நாட் முடிக்கிறேன். முடிச்சுட்டு 5 லைன் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்மளுக்கு 5 லைன் போட்டதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கு இல்லையா, இதே அளவு நம்மளுக்கு ஹைட் மேலே வரும். மிடியில் மட்டும் நம்மளுக்கு இந்த பீட்ஸ் இருக்கும்.
நம்மளுக்கு இந்த வயலட் கலரில் இந்த ஒயிட் பீட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் அஞ்சு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கூடையில் அஞ்சு லைன் போட்டுட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு அடி மட்டும்தான் ஒயர் மீதமாக இருக்குது. அதனால் இதுக்கு மேலே நம்ம வந்து ஹைட்லேயும் போட முடியாது. இந்த கூடையில் வந்து நான் கிளாஸ் ஏர் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது கூட போடுறதுக்கு மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு. இதில் ஹேண்டிலும் எனக்கு வராது. நான் பிகினர்ஸ்க்காக இதில் லேடர் நாட் எப்படி போட்டு ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது லேடர் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு லைன். ரன்னிங் ஒயரை இப்படி பின் பக்கமாக இப்படி மடிச்சுக்கணும். இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கிற ஒயரை வந்து இப்படி லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி மேல் பக்கமாக இப்படி தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி வளையம் வரும். அந்த வளையத்துக்குள்ளே நம்ம ரன்னிங் ஒயரை பின் பக்கமாக அப்படி மடித்து வச்சுருக்கோம் பாருங்க, அதை வந்து இப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கொடுத்து வெளியே எடுத்துட்டோ. ரன்னிங் ஒயரை இப்படி உள் பக்கமாக அப்படி இழுத்து விட்டால் லேடர் நாட் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த கூடையில் ஒரு நாட் இப்படி மடங்கி போகிற மாதிரி தான் நான் சுருக்க போகிறேன். இந்த ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக கட் பண்ணி விட்டுடலாம். இந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா இப்படி மடித்து நம்ம நாட் போட்டிருக்கிற அதை கவுண்ட் பண்ணி மூணாவது நாட்டில் நம்ம சுருகணும். ஒன்று ரெண்டு மூணு. அப்படி சுருகும்போது பார்த்திங்கன்னா இந்த நாலு நாட் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், ஒரு நாட் உள்ளே மடங்கிடும். நான் இதே மெத்தடில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வித்து லென்த் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த கூடை பார்த்தீங்கன்னா நான் போட்டு முடிச்சிட்டேன். ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. நான் இதுக்கு இன்னும் ஹேண்டில் போடல. ஹேண்டில் போட்டுட்டு நான் மெஷர்மெண்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கலன்னா நீங்கள் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பீட்ஸும். உங்களுக்கு இந்த பீட்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் ஓவல் ஷேப் பீட்ஸ் வச்சு கூட இந்த கூடை போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.